வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. ஒரு டம்ளர் இட்லி அரிசி, ஒரு டம்ளர் ரேஷன் அரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி மூணுத்தையும் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 8 மணி நேரம் இந்த மாவு புளிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆப்பக்கல் வச்சு நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஒரு வெங்காயமோ இல்லை ஒரு பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு மாவு ஊற்றிட்டு இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு மாவில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பூத்துட்டு வரும். நான் இன்றைக்கி ஆப்ப சோடா போடல. ஆப்ப சோடா போடாமே ஆப்பை வந்து நல்லா பூத்துட்டு வந்திருக்கு. இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ஏலக்காவோடு சேர்த்து நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.